நேர்கள் அனைவருக்கும் ரூசுனிஷின் அன்பான வணக்கங்கள். இது நம்ம ரூசுனிஷோட சரியா தவற நிகழ்ச்சி. வழக்கமா என்ன பண்ணுவோம், சோசியல் மீடியால இருக்கக்கூடிய வைரல் ஆகக்கூடிய ஒரு இமேஜ் அல்லது வீடியோ எடுத்து அதுல இருக்க விஷயம் என்ன, உண்மையா பொய்யா, உண்மை என்ன அப்படின்ற தகவலை உங்களுக்கு கொடுப்போம் இந்த நிகழ்ச்சியில. இன்னைக்கு அதே மாதிரி தாங்க ஒரு தகவல் கொடுக்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடியோவோ இமேஜோ கிடையாது, ஒரு செய்தி. பெட்ரோல் பெட்ரோல் தான் இன்னைக்கு பயங்கரமான பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. பெட்ரோலோட ரேட்டு நாலு நாள் ஏறிட்டே இருக்கு. கடந்த 10 நாள்ல மட்டும் 3 ரூபா வரைக்கும் ஏத்திட்டாங்க. இந்த பெட்ரோல் பத்தி வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்தது எனக்கு. அந்த செய்தி என்னன்னா, பெட்ரோலோட ரேட் வந்து ஒரு லிட்டருக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நாடுகளோட பேர் போட்டு அதோட டீடைல் கொடுத்துருவாங்க. பாகிஸ்தான்ல 26 ரூபா, பங்களாதேஷ்ல 22 ரூபா, கியூபா 19, இத்தாலி 14, நேபாள் 34, பர்மா 30, ஆப்கானிஸ்தான்ல 36, ஸ்ரீலங்காவில 34, ஆனா நம்ம இந்தியாவில மட்டும் 80 ரூபாய்க்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு சின்ன டீடைல் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, நம்ம பெட்ரோலோட பேசிக் ரேட் வந்து ஒரு லிட்டருக்கு 16.50 ரூபா தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாலே 50.05 ரூபா மட்டும்தான் வருது. ஆனா எக்ஸ்ட்ரா இருக்க 22 ரூபா எங்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க டாக்ஸ் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா, சென்ட்ரல்ல டாக்ஸ் வந்து 11.8%, எக்ஸைஸ் டியூட்டி வந்து 9.75%, வாட்ஸ் 4%, ஸ்டேட் டாக்ஸ் வந்து 8% கொடுத்துருக்காங்க. இதாங்க அந்த செய்தி. ஆனா அந்த செய்தியில இருக்கிறபடி பேசிக் பிரைஸ் 16.50 ரூபா கிடையாதுங்க, அது தப்பு. உண்மையிலே இந்த பெட்ரோலோட பிரைஸ் டீசலோட பிரைஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்ற டீடைல ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் கொடுக்குறேன். செப்டம்பர் 4, 2018 அந்த டேட்ல இருக்கக்கூடிய பெட்ரோல் பிரைஸ் மற்றும் டீசல் பிரைஸை வந்து நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துட்டு உங்களுக்கு டீடைல் சொல்றேங்க. டெல்லி பிரைஸ் தாங்க இது. டெல்லியில அந்த டேட்ல வந்து பெட்ரோலோட விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 79.31 ரூபா, டீசலோட விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 70.34 ரூபா. இந்த ரேட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டேட்ல க்ரூட் ஆயிலோட விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 79.93 டாலருங்க. நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு படி பார்த்தோம்னா 5,700 ரூபா ஒரு பேரல். ஒரு பேரல்ல 159 லிட்டர் க்ரூட் ஆயில் கிடைக்குங்க. சோ 1 லிட்டர் க்ரூட் ஆயிலோட ரேட் வந்து 35.89 ரூபாய். இந்த க்ரூட் ஆயில் வந்து நமக்கு வெளிநாட்டில் இருந்தாங்க வருது, அதை உள்ள கொண்டதுக்கு என்ட்ரி டாக்ஸ் ஒன்று போடுறாங்க, அப்புறம் ரீஃபைன் பண்றாங்க. அந்த க்ரூட் ஆயில் வந்து ரீஃபைன் பண்ணி பெட்ரோலாகவும் டீசலாகவும் பிரிச்சு எடுக்கிறாங்க. அதன் பிறகு அதுல ஓஎம்சி மார்ஜின் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரைட் காஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு ஃபிக்ஸ் பண்ற ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3.45 ரூபா ஒரு லிட்டருக்கு பெட்ரோலுக்கு. டீசலுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7.14 ரூபா ஒரு லிட்டருக்கு. இதை வந்து அந்த 1 லிட்டர் க்ரூட் ஆயில் காஸ்டோட ஆட் பண்ணிட்டோம்னா பேசிக் பிரைஸ் ஆஃப் பெட்ரோலும் டீசலும் நமக்கு கிடைச்சிருங்க. பேசிக் பிரைஸ் பெட்ரோல் வந்து 39.34 ரூபா, டீசல் வந்து 43.03 ரூபா. பேசிக் பெட்ரோலோட பிரைஸ் வந்து 39.34 ரூபா, டீசலோட பிரைஸ் வந்து 43.03 ரூபா. கிளியர். இதுக்கப்புறம் இது வந்து எக்ஸைஸ் டியூட்டி, சென்ட்ரல் கவர்மெண்டோட டியூட்டி ஆட் பண்றாங்க. 19.48 ரூபா பெட்ரோலுக்கு ஆட் பண்றாங்க. டீசலுக்கு பாத்தீங்கன்னா 15.33 ரூபா ஆட் பண்றாங்க. அதை சேர்த்தோம்னா பெட்ரோலோட ரேட் பாத்தீங்கன்னா 58.82 ரூபா, டீசலோட ரேட் பாத்தீங்கன்னா 58.36 ரூபா. இந்த எக்ஸைஸ் டியூட்டி 2014 பாத்தீங்கன்னா பெட்ரோலுக்கு 9.20 ரூபா தாங்க இருந்தது. அதன் பிறகு ஆகஸ்ட் 2017 பார்த்தோம்னா 21.48 ரூபா இருந்தது. அதன் பிறகு செப்டம்பர் 2018 பார்த்தோம்னா 19.48 ரூபாவுக்கு குறைச்சு 2 ரூபா மட்டும் குறைச்சு இந்த ரேட்ல இப்போ ஃபிக்ஸ் பண்ணி இது போயிட்டு இருக்குங்க நடைமுறையில். அப்படியே டீசலுக்கு பார்த்தீங்கன்னா 2014 வந்து 3.46 ரூபா இருந்திருக்கு. அதன் பிறகு ஆகஸ்ட் 2017 17.33 ரூபா இருந்திருக்கு. இப்போ செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா 2018 15.33 ரூபா. ஸோ இது ரெண்டையும் உங்களுக்கு ஆட் பண்ணி நான் ரேட் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட டியூட்டி மட்டும் சேர்த்ததுக்கு அப்புறம் 58.82 ரூபா பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து 58.36 ரூபா. இந்த பிரைஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்ஸைஸ் டியூட்டி மட்டும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இருக்க பிரைஸ்ங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம கமிஷனை சேர்த்துருங்க. யாரே நம்ம பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் கொடுக்குறாங்களோ நமக்கு அவங்களுக்கான அந்த டீலருக்கான கமிஷன் பெட்ரோலுக்கு வந்து 3.63 ரூபா, டீசலுக்கு வந்து 2.53 ரூபா. இது ரெண்டையும் சேர்த்துட்டிங்கன்னா பெட்ரோலோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62.45 ரூபா, டீசலோட ரேட் 60.89 ரூபா. இந்த ரேட்டோட ஸ்டேட் கவர்மெண்டோட டேக்ஸ் ஆட் பண்ணுங்க. அஸ் பர் டெல்லி, டெல்லியில் வந்து 27% வந்து பெட்ரோலுக்கு டேக்ஸுங்க. அதை ஆட் பண்ணோம்னா 16.48 ரூபா ஆட் பண்ணோம்னா பெட்ரோலோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 79.31 ரூபா செப்டம்பர் 4 பெட்ரோல் ரேட். டீசலுக்கு பார்த்தீங்கன்னா 16.75% ப்ளஸ் 25 பைஸ், அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா டீசலோட விலை நமக்கு கிடச்சிடும், 71.34 ரூபா செப்டம்பர் 4 டீசல் ரேட். இப்படி தாங்க நம்ம பெட்ரோல் மற்றும் டீசலோட விலையை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இந்தியா முழுவதும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து விலை வந்து ரொம்ப கம்மியாக தெரியும். ஏன்னா டெல்லியில் இருக்க ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்டேட் டேக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி. அதிகபட்சம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஒவ்வொரு நாளும் குரூட் ஆயிலோட பேரல் காஸ்ட் எவ்வளவு இருக்குன்றத பொறுத்தும் அமெரிக்காவோட டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்றத பொறுத்தும் இந்த ரேட் வந்து மாறிட்டே இருக்குங்க. இப்படிதான் கால்குலேட் பண்றாங்க. இனிமேல் யாரும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாங்கன்னா அதை நம்பாதீங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இது போன்ற வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது தி ரூஸ்டர் நியூஸ் டீம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தா அந்த செய்தியா அந்த வீடியோவா அந்த இமேஜை எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நாங்க அதுல இருக்க உண்மை என்ன அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தி ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.